கூட்டணி பேரம் எல்லாம் பேசக்கூடியவர்கள், அவங்க தொகுதியும் வாங்குவார்கள், ஃபீட்பாக்ஸும் வாங்குவார்கள், அவர்களுக்கு அமைச்சர்களாகிற வாய்ப்பு உண்டு, அமைச்சர்களானால் சலுகை உண்டு, தங்கள் சாதிக்காரர்கள்ட்டே கல்வி வணிகம் எல்லாம் செய்யக்கூடியவர்கள். நமக்கு அது போன்ற வாய்ப்புகள் இல்லை. எனவே அந்த முறையில் பார்க்கிற போது இவர்கள் இந்த அறிவிப்பினால் ஒரு அவநம்பிக்கைக்கு உள்ளாகிறார்கள். மிகவும் பிற்பட்ட சமூகங்களான மீனவர்கள், மன்னார்கள், மருத்துவர்கள், குலாளர்கள், குடும்ப கவுண்டர்கள், செட்டியார் என்ற பட்டப்பெயருடைய பல பிரிவினர், சிங்காரவேல் செட்டியார் என்றால் அவர் இன்னைக்கு இருக்கிற வாணிய செட்டியார், அவர் மீனவ செட்டியார், சக்கரை செட்டியார் என்பவர் மீனவ செட்டியார், இப்படி பல செட்டியார்கள், இசைவேளாளர்கள், இவர்கள் எண்ணிக்கையெல்லாம் கணக்கிடுகிற போது இந்த 115 சமூகங்களும் இப்போது 10.5 விழுக்காடு, அவங்க கேட்டது 12, கொடுத்திருக்க கூடியதை காட்டிலும் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பார்கள், அதிகமாக இருக்கிறார்கள். இல்லை என்றால் நீங்கள் அதற்கான கணக்கை எடுத்து வெளியிட வேண்டும். தமிழக அரசு ஏற்கனவே வெளியிட்ட ஒரு வெள்ளை அறிக்கையிலேயே அவர்கள் இந்த புள்ளிவரத்திற்கு மாறான செய்திகளை கொடுத்திருக்கிறார். சாதிகளை ஒழிப்பதற்குத்தான் இடஒதுக்கீடு என்றால் சாதிக்கு சாதி இடஒதுக்கீடு அல்ல, ஒரே நிலையில் இருக்கிற வகுப்புகள், பிற்பட்ட வகுப்புகள், மிகவும் பிற்பட்ட வகுப்புகள், அட்டவணை வகுப்புகள், இதுக்குதான் இடஒதுக்கீடு கொடுக்க முடியும். ஷெட்யூல்டு காஸ்ட் என்ற பெயரே தவறாக வழங்கப்பட்ட பெயர் என்று சமூக அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் அது ஒரு சாதியே அல்ல, சாதியற்றவர்கள் தான் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் டீ காஸ்ட் ஆனவர்கள், சாதி நீக்கம் செய்யப்பட்டவர்கள். இந்து சாதி அமைப்பு அவர்களை தங்களுக்குள் ஏற்றுக்கொள்வதில்லை. எனவே இந்த அடிப்படைகளுக்கெல்லாம் புறம்பாக ஒரு செயல்நுட்ப காரணங்களுக்காகத்தான் அட்டவணை சாதி, அட்டவணை பழங்குடி என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார்கள். இங்கே இவர்கள் டிரைப்ஸ் என்பது கிரிமினல் டிரைப்ஸ் என்ற நிலை நீங்கி இருக்கிறதே தவிர டிரைப்ஸ் இனக்குழு சமுதாயத்தினுடைய மிச்ச சொச்சங்கள் என்ற நிலை நீடிக்க, அவர்கள் அப்படியே கிடக்க வேண்டும், அப்படியே இருக்க வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அவர்களுக்கு முழுக்க முழுக்க கல்வி என்பது கட்டணமில்லாமல் கிடைக்க வேண்டும், எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும். கல்வி என்பது பொது நன்மை சார்ந்தது. ஒருவருக்கு கொடுப்பதால் கல்வி குறைந்து போகாது, ஒருவருக்கு கற்றுக் கொடுப்பதால் கல்வி வளம் பெருகும். அதை நீங்கள் வேறொருவருக்கு போட்டியாக பயன்படுத்த முடியாது. அப்படிப்பட்ட ஒன்றில் யாரும் ஒதுக்கி வைக்கப்படக்கூடாது. யார் ஒதுக்கி வைக்கப்பட்டார்களோ அவர்களை தனி சலுகைகள் கொடுத்து முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். காற்றும் கடல் நீரும் எப்படி எல்லோரும் அனுபவிக்கத்தக்கவையோ அப்படித்தான் கல்வியும் மருத்துவமும் இருக்க வேண்டும். அப்படி இருக்கிறதா இல்லையே, அதற்கு காரணம் என்னவென்றால் இன்றைக்கு இருக்கிற புது தாராளிய சமூகத்தில் அனைத்தும் வணிகமயமாக்கப்பட்டது. இந்த வணிக மயத்தில் எல்லா மக்களும் பாதிப்புறுகிறார்கள். மிக அதிகமாக இந்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் பாதிப்புறுகிறார்கள். நண்பர்களை, இறுதியாக நான் ஒரு செய்தி உங்களுக்கு சொல்ல வேண்டும். என்னவென்றால், நான் தொடக்கத்தில் சொன்னேன், சில பேர் இப்போதும் புலம்புகிறார்கள், ஐயா சாதி எங்கையா இருக்கிறது, இவ்வளவு காலம் கழித்து இன்னும் இடஒதுக்கீடு கேட்கிறீர்களே, இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இடஒதுக்கீடு? இடஒதுக்கீட்டின் வழியாக ஒடுக்குண்ட மக்கள் தங்களுக்குரிய பங்கை ஏற்கனவே அடைந்திருந்தால் யாரு இடஒதுக்கீடு? அப்படி கேட்பவனை அந்த மக்களே நிராகரித்து விடுவார். எதுக்கு இடஒதுக்கீடு? தான் இடம் தான் இருக்கிறது. அப்படி கிடைக்கவில்லை என்பதற்கு குறிப்பாக சமூக வழியில், கல்வி வழியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, அதிலும் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய இந்த சீர்மரபினருக்கு உரிய பங்கு கிடைக்கவில்லை என்பது நாம் யூகமாக கற்பனையாக சொல்வது அல்ல. இதைத்தான் மண்டல் குழு பரிந்துரை அவர்கள் விரிவாக ஆய்ந்து சொன்னார். எப்படி இஸ்லாமியருடைய நிலை பற்றி சொன்னார்களோ, எப்படி பொதுவான பிற்படுத்தப்பட்டவருடைய நிலை பற்றி சொன்னார்களோ அதே போல ஆய்ந்து சொன்னார்கள். விரிவான சமூக பகுப்பாய்வு செய்து சொன்னார். இந்த மக்களுக்கு அது வேண்டும். அந்த இடஒதுக்கீட்டினுடைய தேவை இன்று குறையவில்லை, அதிகரித்திருக்கிறது என்று நான் சொன்னேன். அண்மையில் நாம் ஒரு உதாரணம் பார்த்தோம். மகாராஷ்டிர மாநிலத்தில் மராத்தாக்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடினார்கள். நீங்கள் மறந்து விடாதீர்கள், மராத்தாக்களுக்கு நாடு விடுமை பெற்ற காலத்திலிருந்து, அதிகார கைமாற்றம் பெற்றதிலிருந்து, இந்திய குடியரசு அறிவிக்கப்பட்டு அரசமைப்பு சட்டம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து ஒரு 10 ஆண்டுகள் முன்பு வரை இடஒதுக்கீடே கிடையாது. அவர்களும் இடஒதுக்கீடே கேட்கவில்லை. இதே போலத்தான் குஜ்ஜார்கள், இதே போலத்தான் குஜராத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பிரிவினர், இவங்களாம் இடஒதுக்கீடு கேட்கல. ஏன் கேட்கவில்லை? அவர்களை தேவை என்று கருதவில்லை. அவர்களுடைய தொழில், அவர்களுடைய வாழ்க்கை என்பது நிலம் சார்ந்ததாக, உழவு சார்ந்ததாக, அந்த உழவு சார்ந்த வாழ்க்கை சிதைந்து போனது. எதனால் சிதைந்து போனது? கிராமப்புறத்தில் விவசாயத்தை அழித்து கார்ப்பரேட் மயமாக்குகிற இந்திய அரசினுடைய கொள்கையால் அழிந்து போனது. இந்தியாவிலேயே விதர்பா மாநிலத்தில் ஏராளமான உழவர்கள் இந்த மரபீணி விதைகளை பயன்படுத்தியதால் இழப்பு ஏற்பட்டு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போனார்கள் உழவர்கள். எல்லோருக்கும் சோறு போடுகிறவர்கள் தற்கொலை செய்து கொண்டு மாற வேண்டிய கட்டாயத்தை இந்திய அரசினுடைய பொருளியல் கொள்கைகள் ஏற்படுத்தின. நல்ல மாநில அரசெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் அது ஒன்றிய அரசு, நாங்கள்
மாநில அரசு, நாங்கள் தமிழ்நாடு எல்லாம் சொல்லலாம், சொற்பது சொல்லலாம், அழகான சொல்றான். ஆனால் தமிழ்நாட்டுக்கான கல்வி கொள்கை, தமிழ்நாட்டுக்கான உழவு கொள்கை, தமிழ்நாட்டுக்கான சூழலியல் கொள்கை, தமிழ்நாட்டுக்கான சுரங்க கொள்கை எதையும் தமிழ்நாடு அரசு வைக்கும். அதனால இந்திய அரசினுடைய கொள்கைகள் நடவடிக்கைகள் அவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியது. அதனுடைய விளைவு என்ன? அவர்கள் கிராமங்களிலிருந்து துரத்தி அடிக்கப்பட்டார்கள். அப்ப அவர்கள் என்ன பார்த்தார்கள் என்றால், நமக்கு இனிமேல் வருங்காலத்தில் கல்வி வேண்டும், வேலை வாய்ப்பு வேண்டும், படிப்புக்கேற்ற வேலை வேண்டும் என்று அவர்களுடைய கவனம் இந்த பக்கத்தில். நீங்க இன்றைக்கு எடுத்துக்கொள்ளுங்கள், நம்முடைய கிராமங்களில் தஞ்சாவூர் மாவட்டத்துல, கீழத்தஞ்சையில சோனாடு சோறுடைத்த பகுதியில ஒரு காலத்தில் உழவுத் தொழிலாளர்கள் கூலிக்காக போராடி தங்களுக்கான தனி சட்டம் கண்ட கீழத்தஞ்சை, 44 உயிர்களை உயிரோடு எரிக்க கொடுத்த அந்த கீழத்தஞ்சையில இப்ப கூலி கொடுத்தாலும் ஆள் கிடைப்பதில்லை. விவசாயம் அழிந்து போய்விட்டது. முப்போகம் விளைந்த மண்ணில் ஒரு போகம் கூட இல்லை. காவிரி ஆறு முறைய தண்ணி, இந்த ஆண்டுதான் இவ்வளவு ஆண்டுகள், இவ்வளவு காலம் கிடைத்து June 12 தண்ணி வந்திருக்கு. அது கடைமடைக்கு இன்னும் போய் சேரலங்கிற, தொடர்ந்து வருமா தெரியாது. மேக்கேதாட்டில் அணை கட்டுகிறான். இப்ப என்ன ஆகும்? விவசாயம் அழிந்து போனால் அவர்கள் நாடோடிகளாக்கப்படுவார்கள், விரட்டி அடிக்கப்படுவார்கள். நாடோடிகளாக இருந்து, ஆடு மாடுகள் மேய்ப்பவர்களாக இருந்து, வேட்டைக்காரர்களாக இருந்து, ஒரு இடத்தில் தங்கி ஆற்று நீர் பாசனத்தை பயன்படுத்தி காடு திருத்தி கழனியாக்கிய மக்கள் இன்று அந்த கழனிகளை விட்டு துரத்தி அடிக்கப்படுகிறார். திருப்பூருக்கு போனால் வேலை கிடைக்குமா, பெங்களூருக்கு போனால் கிடைக்குமா, கோயம்புத்தூருக்கு போனால் கிடைக்குமா, அல்லது துபாய்க்கு போகலாமா என்று அவர்கள் அலைகிற நிலை. அவர்கள் அலைகுடிகள் ஆக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப இயல்பாவே அவர்களுக்கு இப்போதுதான் கல்வி, வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு தேவை என்ற கூடுதலான எண்ணம், உணர்வு ஏற்படுகிறது. அப்படித்தான் மராத்தாக்கள், மராத்தாக்கள் இடஒதுக்கீடு கேட்டு போராடினார்கள். அந்த போராட்டத்தை காங்கிரஸ் ஆதரித்தது, பாஜக ஆதரித்தது. இடஒதுக்கீடு என்றால் சிணுங்கக்கூடிய சிபிஎம் ஆதரித்தது, சிபிஐ ஆதரித்தது, எல்லா கட்சிகளும் ஆதரித்தார். இடஒதுக்கீடு கொண்டு வந்தார்கள். கல்வியிலும் வேலை வாய்ப்பிலுமான இடஒதுக்கீடு, ஏற்கனவே அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடியதை கணக்கிட்டு மொத்தம் 59 மேலே போகாமல் அவர்கள் கொண்டு வந்து இடஒதுக்கீடு. உயர் நீதிமன்றம் இந்த இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு என்ன அடிப்படை என்று கேட்டு, கெய்க்வாட் ஆணையம் என்று ஒரு ஆணையத்தை அமைத்து ஒரு நீதிபதி தலைமையில் இடஒதுக்கீடு நியாயம், எனவே இவர்கள் கல்வியிலே 16 விழுக்காடு, வேலை வாய்ப்பிலே 17 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று தீர்ப்பு கொடுத்தது. ஆனா உச்ச நீதிமன்றம் அண்மையிலே இதை ரத்து செய்துவிட்டது. 50 மேல போகவே கூடாது, அதற்கு தனி அசாதாரண காரணங்கள் இருக்கவே. மராத்தாக்கள் ஏன் இவ்வளவு காலம் இல்லாம இப்போது இடஒதுக்கீடு கேட்டார்கள்? இந்திய அரசினுடைய பொருளாதார கொள்கைகளால் அவர்களது உழவு சிதைந்ததால் அவங்க கேட்டார். நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன் நண்பர்களே, பெருங்காவநல்லூர் ஈகத்திற்கு பிறகு ஒரு உறுதி ஏற்கப்பட்டது. என்ன தெரியுமா? பெருங்காவநல்லூர் ஈகியரின் செங்குருதியை முல்லை பெரியாற்று நீரினால் கழுவுவோம் என்ற உறுதி எடுக்கப்பட்ட என்னுடைய ஆழமான பொருள். முல்லை பெரியார் மென்னிக்கு கட்டி கொடுத்த முல்லை பெரியார் அணை உரிமை பாதுகாக்கப்பட்டு வைகைக்கு தண்ணீர் வந்து பல்வேறு கால்வாய்கள் வழியாக 6 தென் மாவட்டங்களுக்கும் தண்ணீர் பாயுமானால், அது உசிலம்பட்டியானாலும் ஆண்டிப்பட்டியானாலும் ஏனைய பகுதிகளானாலும் அந்த கிராமப்புறங்களுக்கு நீர்ப்பாசனம் கிடைக்குமானால் இந்த வாழ்க்கை முறை மாறும். அப்போது களவும் தேவையில்லை, அதன் இடத்திற்கு உழவு வந்துவிடும். அப்போது அலைந்து திரிகிற அவசியம் இல்லை. இதுதான் பழங்குடி மக்கள் வாழ்க்கையிலிருந்து ஒரு நாகரிக சமுதாயமாக வளருவதற்கான அடிப்படை. முல்லை நிலம் மருத நிலமாகும். நடந்ததா? இன்று வரை நடந்திருக்கிறதா? அந்த பகுதியிலே வந்து நான் 2 முறை இதற்காக பரப்புரை பயணம் செய்திருக்கிறோம், ஊர் ஊராக போய் பார்த்திருக்கிறோம். இன்று வரை அந்த கனவு நிறைவேறவில்லை. சமூகத்தின் கடைமடையிலே இருக்கிற அந்த மக்களுக்கு ஆற்று நீர் வந்து சேரவில்லை. இது ஒன்று. இரண்டாவது, நாம் இடஒதுக்கீட்டை நாடி போகிறோம். டிஎன்டி இடஒதுக்கீடு, எம்பிசி இடஒதுக்கீடு, சமூக வழியில் கல்வி வழியில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு. இந்த இடஒதுக்கீட்டை நாடி போராடி கொண்டிருக்கும் போது இன்னொரு பக்கம் என்ன நடக்கிறது? கடந்த காலத்தில் நம்முடைய மக்கள், குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள், இந்திய அரசினுடைய இடஒதுக்கீட்டு பாதுகாப்பு சேஃப்கார்ட்ஸ் அதுல இருந்த காரணத்தினால் இந்திய அரசினுடைய பெரிய துறைகளில் இடம்பெற்றார். உயர்ந்த உத்தியோகம் கூட இல்லை, சாதாரண உழைக்கும் பணிகளில் ஈடுபட்டார். தொலைபேசி துறை, தந்தி துறை, தொடர்வண்டி துறை இதெல்லாம் அவர்கள் போய் சேர்ந்தார். இப்ப இந்திய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்திய அரசினுடைய தொழில்நுட்ப தொலைபேசி துறையாகிய பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட் BSNL என்ன, அதைவிட பெரிய நிறுவனமாக ஜியோ வளர்ந்து விட்டது. ஜியோ இந்த நாட்டின் பிரதமரை காட்டி விளம்பரப்படுத்துகிறது. வோடபோன் ஒரு நாய்க்குட்டியை அழைத்து வருவது போல ஜியோ மோடியை அழைத்துக் கொண்டு வந்து விளம்பரம் செய்யும். திட்டமிட்டு BSNL சீர்குலைக்கப்படுகிறது.
பிஎஸ்என்எல்ங்கிற தொலைபேசி துறை அழிவது மட்டுமல்ல, பாரதிய மிட்டலுடைய ஏர்டெல்லும் அம்பானியின் ஜியோவும் வளர்த்து விடப்படுவது மட்டுமல்ல, இந்த துறைகளில் இந்த தொழில்களில் நமக்கான இடஒதுக்கீடு பறிபோகிறது என்பதை மறந்து விடாதீர்கள். அம்பானி இடஒதுக்கீடு கொடுப்பாரா? அதானி இடஒதுக்கீடு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். எந்த அளவுக்கு பொதுத்துறை ஒழித்து கட்டப்படுகிறதோ, பழைய அரசாங்கத்தில் ஒரு துறை இருந்தது, அதுக்கு பேரே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட். தொழில்துறை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், முதலீட்டு துறை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம், முதலீட்டு நீக்கத்துறை. என்ன இந்திய அரசு இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா? பொருளியல் நெருக்கடியிலிருந்து மீள்வதற்காக அரசுக்கு சொந்தமானவற்றை எல்லாம் தனியாரிடம் விலைக்கு விற்றுக் கொண்டிருக்கிறார். வீட்டுல கஷ்டம் வந்தா பண்ட பாத்திரத்தை கொண்டு போய் தெருவில் விற்பது போல ஒரு அரசாங்கம் செய்து கொண்டோம். இது சமூக நீதிக்கு ஆபத்து. எனவேதான் நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது என்றால், சமூக நீதிக்கான போராட்டம் என்பது இருக்கிற இடங்களில் ஒரு விழுக்காட்டை பெறுவதற்கான போராட்டம் மட்டும், 10 விழுக்காடோ 12 விழுக்காடோ 20 விழுக்காடோ மட்டுமல்ல. 100 இடம் இருந்தால் நமக்கு 20 கிடைக்கும், 50 இடம் இருந்தால் 10 தானே கிடைக்கும். இந்த 100 50 ஆவதற்கு என்ன காரணம்? இந்திய அரசினுடைய அந்த பொருளியல் கொள்கை, அதனுடைய கல்விக் கொள்கை வருகிறது. அனைவருக்குமான கல்வி என்ற வாய்ப்பு, தாய்மொழி கல்வி தவிர்க்கப்படும், ஆங்கிலம் இந்தி வடமொழி. இப்போது படிக்கிற குழந்தைகள் தொடக்க கல்வியை தாண்டி மேல போகவே முடியாது. நீட் என்று கொண்டு வந்து நீட் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கிறோம், அவங்க மொழி நடத்துறோம், எல்லாம் நடக்கட்டும். ஒன்னே ஒரே ஒரு கேள்விதான், கோச்சிங் சென்டர் போகாம நீட் தேர்வுல பாஸ் பண்ண முடியுமா? அல்ல, கோச்சிங் சென்டர் போகாதவனுக்கும் கோச்சிங் சென்டர் போறவனுக்கும் சமத்துவமா போட்டி இருக்குமா? 12வது வகுப்பு வரை படித்த பாடத்திட்டத்தில் தேர்வு இருக்க, அவன் வேறொரு அந்நிய நாட்டு நிறுவனத்தை வைத்துக் கொண்டு வேறொரு பாடத்திட்டத்தில் தேர்வு நடத்துவான். 12 வருட காலம் இவன் படித்து படித்து கற்று தெளிந்த செய்திகள் அங்கே வெற்றி பெறுவதற்கு உதவாது. அனிதா தொடர்பாக நம்ம பார்ப்போம். அப்ப இயல்பாகவே என்ன செய்யும், சமூகத்தில் இருக்கக்கூடிய மேட்டுக்குடியினருக்கு, பொருளியல் சமூக மேட்டுக்குடியினருக்கு அது வாய்ப்பை, நம்ம இங்க இந்த இடஒதுக்கீட்டுக்காக போராடி கொண்டிருக்கிற போதே இடங்கள் காலியாகி அரசு ஒரு கல்விக் கொள்கை கொண்டு வருகிறது. தேசிய இந்த கல்விக் கொள்கை என்பது கல்வியை வணிகமயமாக்குகிறது. கல்வி வணிக பொருள் அல்ல, வணிக பொருளாக அது இருக்கக்கூடாது. என்னென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவன் எதற்காக பாடினா, எல்லோருக்கும் இருக்க வேண்டும் கல்வி, என்னும் யாருக்கும் இல்லை என்ற நிலை இருக்கக்கூடாது. என்னும் எழுத்தும் கண்ணனத்தகும், தமிழ் சமூகத்தினுடைய அறம். இப்படித்தான் பழந்தமிழகம் கல்வியில் சிறந்த தமிழகமாக விளங்கியது. இடையில் பார்ப்பனியம் நுழைந்து கல்வியை ஒரு சிறுபான்மை கூட்டத்தினுடைய முற்றுரிமையாக்கி நம்மை தற்கொலைகளாக்கிவிட்டது. அதையே மீண்டும் ஒரு தத்துவமாக அரசு சட்டமாக கொண்டு வர முற்படுகிறார். ஏகலைவனிடம் கட்டைவர்கள் கேட்டால் உன் கழுத்தை வெட்டி விடுவான் என்று தெரியும். எனவே நீயும் ஆனா நீ எதை கற்றுக்கொள்ள வேண்டுமோ அதை, நீ உன் குலத்தொழிலை கற்றுக்கொள். ஒரு அளவுக்கு மேல் வர ஆசைப்படாது. மேலே போய்விட்டால் இடஒதுக்கீடும் கிடையாது, எதுவும் கிடையாது. திறமை, தகுதி, திறமை இதுதான் வேலை செய்யும். என்ன தகுதி திறமை அது? இந்த ஒரு அமைப்பு நம் நாட்டில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம். இது சீர்மரபினருக்கு மட்டுமல்ல, தமிழகத்தின் சீர்மையிலே நம்பிக்கை வைத்திருக்கிற தமிழ் மரபினர் அனைவருக்கும் வந்திருக்கிற ஆபத்து. நாம் கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நமக்கு யார் ஆதரவாக வருவார்கள்? நம்ம பெரிய சமுதாயம் அல்ல. இல்லை, இந்த பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிற ஏனைய சமுதாயங்களும் நாமும் இணைந்து நிற்கும் போது நாம் தான் உண்மையிலேயே பெரும்பான்மையாக. நமக்கென்று இருக்கிற தனி சிக்கல்கள், மற்ற ஒடுக்குண்ட சமுதாயங்களுக்கு இருக்கக்கூடிய பொது சிக்கல்கள், இவற்றுக்கு இணைந்து, இவற்றை இணைத்து நாம் நடத்துகிற போராட்டம் தான் சமூக நீதியை உண்மையிலேயே. மண்டல் குழு பரிந்துரை வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கான இடஒதுக்கீடு என்று வரவில்லை என்றால், நீங்கள் எஸ்சி எஸ்டிக்கான இடஒதுக்கீட்டை ஒழித்திருப்பார். சரி, இடஒதுக்கீட்டு நாள் தகுதி திறமை போய்விடுகிறது என்பது அவர்கள் முன்வைக்கிற வாதம். இதற்கு எழுத்தாளர்களை களமிறக்குகிறார், திரைப்பட தயாரிப்பாளர்களை களமிறக்குகிறார், நம்முடைய மனத்திலேயே ஒரு தாழ்வு மனப்பான்மையை விதைக்கிறார்கள். ஓ, ரிசர்வேஷன்ல வந்தவனா, கோட்டாவில் என்று நம் மனத்தில் விதை, திறமையில போட்டி போட்டு வரவில்லை என்கிறார். அப்படியானால் இந்திய அரசுக்கு, பாஜக தலைமைக்கு, காங்கிரஸ் தலைமைக்கு இடஒதுக்கீட்டில் நம்பிக்கையே கிடையாதா? நீங்கள் யாருக்குமே இடஒதுக்கீடு தரமாட்டீர்களா? என்ன நடந்தது? இந்திய அரசமைப்பு சட்டத்தில் கடைசியா ஒரு திருத்தம் கொண்டு வந்தார், 104வது திருத்தம். அந்த திருத்தம் எதற்காக தெரியுமா? சமூக வழியிலும் கல்வி வழியிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு என்ற அந்த விதியை அந்த இடத்தில் பொருளியலில் நலிந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை கொண்டு வந்து சேர்த்தார். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஸ், EWS. என்ன EWS? எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஸ். அவர்கள் சமூக வழியில் கல்வி வழியில் பிற்படுத்தப்பட்டவர்கள் அல்ல. முப்படார் பண்ணையாராகவும் இருக்கலாம், பாம்பு பிடிக்கிறவராக. IIT படிக்க போகிற போது ரெண்டு பேருமே ஒரே நிலையில இருக்கும். அங்கு ஒரு பார்ப்பனர் TVS குடும்பத்திலிருந்து வரலாம், குருக்கள் குடும்பத்திலிருந்து வரலாம், ரெண்டுமே பாரம்பரியமாக
கல்வியை அனுபவித்து வந்திருக்கிற யாருக்கும் யாருக்கும் போட்டி. ஆகவேதான் இவர்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். எவ்வளவு இடஒதுக்கீடு அவர்களுக்கு? 10 விழுக்காடு. பொருள் என்ன? 10 விழுக்காடு மட்டும்தானா பொது போட்டியிலே அவர்கள் வரமாட்டார்களா? சரி, இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ்ல பொருளியலில் நலிந்த பிரிவினர்ல சீர்வரவினர் உண்டா கிடையாதா? எம்பிசி உண்டா கிடையாதா? பிசி உண்டா கிடையாதா? எஸ்சி எஸ்டி உண்டா கிடையாதா? அந்த சட்டத்திலேயே சொல்லிடுறாங்க, இவர்களை தவிர இதுவரை இடஒதுக்கீட்டின் எல்லைக்குள் வரதவர்களுக்கு தான் இந்த இடஒதுக்கீடு. பொது பிரிவிலும் அவர்கள் வருவார்கள். இந்த பொருளியலில் நலிந்த பிரிவிலும் உச்ச நீதிமன்றம் 50 விழுக்காடு என்று வரம்பு விதித்ததே, இது 50 விழுக்காட்டுக்கு மேல் போகிறதா இல்லையா? 59 நமக்கு, 69 அப்புறம் 10, 79 எப்படி செல்லுபடியாக? மராத்தா வழக்கிலே தீர்ப்பு வழங்கிய உச்ச நீதிமன்றம் இதை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்கள் பெரும்பாலும் இடஒதுக்கீட்டில் நம்பிக்கை இல்லாத உச்சிக்குடி நீதிபதி அவர்கள். இந்த இடம் வந்தா கண்டால்தான் அவர்கள் எக்கனாமிக்கலி பேக்வர்டு என்ற சொல்லை பயன்படுத்தாமல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் என்று தந்திரமாக ஒரு சொல்லாட்சியை நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கிறது. ஆல் இண்டியா கோட்டா அனைத்திந்திய ஒதுக்கீடு என்று உச்ச நீதிமன்றம் பிற்போக்காக ஒரு ஒதுக்கீட்டை உருவாக்கு. தமிழ்நாட்டிலே 30 கல்லூரிகள் இருக்கின்றன, பீகாரிலே 1-2 கல்லூரிகள் தான் இருக்கின்றன. அந்த கல்லூரிகளிலே அவர்கள் படிக்க முடியாதால் நீங்கள் தமிழ்நாட்டிலே அவர்களுக்கு இடம் கொடுங்கள், ஆல் இண்டியா கோட்டாவில் கொடுங்க. சரி, அந்த ஆல் இண்டியா கோட்டாவில் பீகாரை சேர்ந்த எஸ்சிக்கு இடம் கிடைக்குமா, எஸ்டிக்கு இடம் கிடைக்குமா, அங்க இருக்கிற எம்பிசிக்கு இடம் கிடைக்குமா? அந்த உத்தரவு போடும் போதே உச்ச நீதிமன்றம் சொல்லுகிறது, இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் இடஒதுக்கீடு வேண்டாம், எஸ்சி எஸ்டி அதுவும் வேண்டாம். இடஒதுக்கீடே இல்லாத ஒரு கோட்டா ஆல் இண்டியா கோட்டா. பீகாரில் பீகார் அரசோ இந்திய அரசோ மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கி நடத்துவதற்கு நாம் தடை போடவில்லை. தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் வரிப்பணத்தை கொண்டு இங்கு மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அதில் அரசு விதித்த குறைந்த கட்டணத்தில் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் படிக்க முடிகிறது. அதில் கூட சீர்மரபினர் பழங்குடிகள் எந்த அளவுக்கு போக முடிகிறது என்று தனி கேள்வி, தனி சிக்கல். ஆனால் அந்த கல்லூரிகளில் இடஒதுக்கீடே இல்லாமல் வெளியில் இருந்து கொண்டு வந்து உச்ச நீதிமன்றம் உடைய எல்லா கட்சிகளும் சேர்ந்து வழக்கு போட்டுதான் முதலில் எஸ்சி எஸ்டி ஒதுக்கீடு கிடைத்தது. இன்னும் பிசிக்கு கிடைக்கல. பிசி எம்பிசி நாம் சொல்லக்கூடிய யாருக்கும் இன்னும் கிடைக்கும், அவங்களுக்கு உச்ச நீதிமன்றம் இன்னும் வழக்கு இருக்கிறது என்று தள்ளி போட்டிருக்கிறாங்க. இது அவசரம் இல்லை. எது அவசரம்? 10 விழுக்காடுதான். அதன் அடிப்படையிலே ஒரு தேர்வு நடக்கிறது, ஒரு ஸ்டேட் பேங்கினுடைய நுழைவு தேர்வு. அதில் வெறும் 25 மதிப்பெண் தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் கட் ஆஃப். அவ்வளவு பேர் அதில் சேர்க்க வேண்டியிருக்கு. எஸ்சி எஸ்டியை காட்டிலும் பிசிஐ காட்டிலும் குறைந்த வெட்டு மதிப்பெண் பார்ப்பனர்கள் உயர் சாதி. அப்ப இந்திய அரசு இதன் மூலம் யாருக்கோ இடஒதுக்கீடு வழங்க நினைக்கவில்லை, இடஒதுக்கீட்டை அடியோடு ஒழித்து கட்ட நினைக்கிறது. அதனால்தான் அவங்க சமூகனை வெட்டிய ராமனை புகழ்கிறார்கள், ஏகலைவன் கட்டைவர் கட்ட துரோணனை புகழ்கிறார், பிறப்பின் அடிப்படையில் உன் கடமையை செய் என்று புகழ்கிற பகவத்கீதையை போட்டுகிறார்கள், அதைத்தான் தேசிய நூலாக்குகிறார். இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள், விழிப்புற்ற இளைஞர்கள் உணர்ந்து, ஒரு பக்கம் பழங்குடிகளை பழங்குடிகளாக அங்கீகரி, அவர்கள் பட்டியலிருந்து நீக்கப்பட்ட பழங்குடிகள் என்றால் பட்டியல் பழங்குடி பட்டியலிருந்து நீக்கப்பட்டவர்கள் என்று பொருள் இல்லை. டி நோட்டிஃபைட் ட்ரைப்ஸ் என்பது வேறு, டி நோட்டிஃபைடு கிரைம்ஸ் என்பது வேறு. ரெண்டு குழப்பிக் கொள்ள கூட அந்த மக்கள் மற்றவர்களோடு சரிநிகராக வளர்ந்து வருகிற வரை அவர்கள் பழங்குடிகளாக இருப்பார்கள். அதற்குரிய சலுகைகள், உரிமைகள், இடஒதுக்கீடு அனைத்தும் வேண்டும். எனவே இந்த கோரிக்கையை நாம் வைக்க, இப்போது இருக்கிற அரசாங்கம் இது குறித்து என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. ஒருவேளை அவர்கள் தேர்தலில் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களா என்று தெரியவில்லை. அப்படி இருந்தால் இந்த பழைய அரசு செய்த தவறை இவர்கள் சரி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல ஒரு சாதிக்கு மட்டுமாக எந்த கணக்கெடுப்பும் இல்லாமல் ஒரு இடஒதுக்கீட்டை அறிவித்ததற்கு பதிலாக இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும், இந்த 115 மக்கள் பிரிவுகள் உட்பட எல்லோருக்குமான இடஒதுக்கீட்டை உறுதி செய்ய வேண்டும். இந்த போராட்டத்தை நாம் ஒரு நெடுங்கால போராட்டமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆல் இண்டியா கோட்டா பற்றி நான் உங்களுக்கு ஒன்று சொன்னேன். ஆல் இண்டியா கோட்டா என்ற ஒன்று எதனால் வந்தது தெரியும்? மருத்துவ கல்வி என்பது தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வியாக இருந்தால் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளால் ஆல் இந்தியா கோட்டா என்று எண்ணி பார்க்க கூட, வா பீகார்ல இருந்து வா, வங்காளத்தில் இருந்து வா, எங்க ஊர்ல வந்தா தமிழ்ல என்ற நிலை இருந்தா சரி நம்ம ஊர்ல நம்ம மொழியில படிச்சுக்கோன்னு போயிடும். கியூபா உலகின் பல நாடுகளை சேர்ந்தவர்களுக்கு கட்டணமே இல்லாமல் மருத்துவ கல்வி கற்றுக் கொடுக்கிறார். அவங்க ஒன்றே ஒன்றுதான் கேட்கிறாங்க, படித்து முடித்த பிறகு உலகின் எந்த பகுதியிலே மக்கள் பாதிப்புற்றால் அது எபோலா நோயாக இருந்தாலும் கொரோனாவாக இருந்தாலும் அங்கு போய் சேவை செய்ய வேண்டும். ஒத்துக்கொள்கிறாயா? நான் படிக்க வைக்கிறேன், காசே இல்லை. ஆனால் அந்த படிப்பை படிப்பதற்கு அவனுடைய மொழி ஸ்பானிய மொழி
மொழியில் படிக்க வேற மொழியில படிக்க முடியாது. தமிழ்நாட்டில் தமிழில் படிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழலை, அதுதான் ஆழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களை மேம்படுத்துவதற்கான வழிமுறை. சமூக நீதி என்கிற நாளை ஒரு பக்கம் இடஒதுக்கீடு என்றார், மறுபக்கம் தாய்மொழி வழி. நெடும் புனல் வெல்லும் முதலை, அடும் புனலின் நீங்கின் அதனை பிற என்று வள்ளுவர் பாடினார். முதலை கூட ஆழ்ந்த நீர்த்தடாகத்திலே கிடக்கும் போது அதை யானையாலும் வெல்ல முடியும், அது கரைக்கு வந்தால் எறும். நாம் நம்முடைய தமிழை சார்ந்திருக்கிற வரைக்கும், இந்த தமிழ் மண் தமிழ் நிலத்தை சார்ந்திருக்கிற வரைக்கும், எந்த போட்டியிலும் எவனோடும் எதிர் நின்று வெல்ல முடியும், கல்வியிலும் வெல்ல முடியும், வீரத்திலும். ஆனால் நம்மை ஒரு அயற்சூழலுக்குள் தள்ளிவிடுகிறார். வேறொன்றிலே நமக்குள்ளே போட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆங்கிலத்திலே பேசுவது, இங்கிலீஷிலே பேசுவது, இதுவா நமக்கு போட்டி? அப்படி வருமானால் அங்குதான் நாம் தோல்வி. அந்த முறையில் தமிழ் மண்ணில் சமூக நீதி செழிப்பதற்கு இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் தொடர்ந்து ஒன்றுபட்டு நின்று போராடும். நமக்கான கோரிக்கைகளுக்காக நாம் இணைந்து போராடுவோம். அனைவருக்குமான கோரிக்கைகளுக்காக அனைவரோடும் இணைந்து போராடும் ஒரு புதிய தமிழ் சமுதாயத்தை படைப்பதற்கு இந்த போராட்டம் வழிவகுக்கட்டும். தமிழர் விடுதலை, போர் முழக்கம், சமூக நீதி, தமிழ் தேசம். நன்றி, வணக்கம்.